இது எப்படி ப்ரெக்னன்ட் ஆச்சுன்னு சுத்தமா எனக்கு தெரியல. எல்லாமே 4 டேஸ் பப்பி. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜூலி குட்டி போட்ட விஷயத்தை காட்டுங்க அண்ட் கிராஸ் ஆனதா இதை பத்திலாம் நீங்க பேச மாட்டீங்களோ அப்படின்னு சொன்னாங்க. அதுல கிவ் அவேவும் இருக்கு, நிறைய பேர் கொடுக்கறதாவும் இருக்கு சேலுக்கு. வெல்கம் பேக் டு லேப்ரடார் ஃபார் அவர். இந்த வீடியோவில் இப்போ ஜூலி ரீசெண்டாக ப்ரெக்னென்ட் ஆகி பப்பீஸ் வந்துச்சு. ஸோ அந்த பப்பீஸை பற்றியும் அண்ட் ஏன் நம்ம ஃபீமேல் டாக்ஸ் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பப்பீஸோட கிவ் அவே இருக்குது அண்ட் இந்த பப்பீஸோட சேல் கொஞ்சம் பேர் கேட்டுதீங்க, ஸோ அதுவும் இருக்குது. அண்ட் எக்ஸ்எல் கால்சியம் சப்ளிமெண்ட் இருந்துச்சு, அதோட கிவ்வும் இருக்குது. ஸோ இதை பற்றின வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். வீடியோக்கில் பார்த்துக்க மாதிரி என் பேர் ஜோம் தான், நீங்கள் பார்த்துட்டு லேப்ரடார் ஃபார் அவர். நம்ம சேனல் ஃபுல்லாக ஃபுல் டாக்ஸ் பற்றின வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்யூனிகேட் பண்ணா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அண்ட் டெலிகிராம்கான குரூப் லிங்க் எல்லாமே கீழே இருக்க, போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஜூலி ப்ரெக்னென்ட் ஆன விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இது எப்படி ப்ரெக்னென்ட் ஆச்சுன்னு சுத்தமாக எனக்கு தெரியல. ஏன்னா வீட்டில் ஃபீமேல் டாக் இருக்குன்னு சொல்லி நான் ரெண்டு பக்கமும் கேட் போட்டிருப்போம். நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைடும் கேட் போட்டிருக்கேன் அண்ட் இது ரெண்டாவது சைடும் இந்த சைடுமே கேட் போட்டிருக்கேன். ஸோ வீட்டோட ரெண்டு ஓப்பனுமே நான் கேட் போட்டிருக்கேன் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்டீலில் ஃபென்சஸ் விட்டுருக்கேன். ஸோ அந்த ஃபென்சஸ் தாண்டி பேம்போ ஃபென்சஸும் விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபென்சஸ் ஃபுல்லாகவே சைடில் கவர் பண்ணிவிட்டு ரெண்டு ஓப்பன்லேயுமே கேட் போட்டிருக்கேன். நான் இதுக்கப்புறம் தான் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஹீட் டைமில், அதாவது ஃபீமேல் டாகோட ஹீட் டைமில் அரௌண்ட் 1 km எங்கே மேல் டாக் இருந்தாலுமே கண்டிப்பாக அங்கே வந்துடும், எப்படியாவது ஸ்மெல் பண்ணி வந்துடும் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. நான் ரொம்பவே அலர்ட்டாக தான் இருந்தேன், சுற்றி கேட் வச்சு சுற்றி ஃபென்சஸ் வச்சு. சம்டைம் நான் டாக் கூட வெளில தான் படுத்துப்பேன். இப்படிலாம் இருந்துமே இந்த ஹீட் டைமில் எப்படி மேல் டாக் வந்துச்சுன்னு தெரில, பட் மேட் ஆகி ப்ரெக்னெண்டும் ஆகிடுச்சு. அது எப்போ எனக்கு ப்ரெக்னெண்ட் ஆச்சுன்னு நான் கன்ஃபார்ம் பண்ண அப்படின்னா, யூஸ்வலாக 55 60 டேஸ்க்குள்ளே ஃபீமேல் டாக் குட்டி போடும். எனக்கு 53rd டேல தான் தெரிஞ்சு. ஸோ 53 தான் கொஞ்சம் வயிறு பெருசாக அந்த மாதிரி இருந்துச்சு ஜூலிக்கு. ஏன்னா ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலியோட வயிறு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். எனக்கு இது ப்ரெக்னெண்ட் ஆனதாகவே தெரில. ஸோ அன்னைக்கு கொஞ்சம் வயிறு பெருசாக இருந்துச்சு. ஸோ டாக்டர் கிட்ட போய் கேட்கலாம் என்னன்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதை நான் சொல்லி ஒரு 2 டேஸில் குட்டியே போட்டுடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் ப்ரெக்னெண்டாக இருக்கும்னு டவுட்டில் இருந்தேன், பார்த்தா குட்டியே போட்டுடுச்சு. ஸோ அது குட்டி போட்ட விஷயத்துக்கு வருவோம். குட்டி என்னைக்கு போட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா February 9th, midnight 12:40 நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தூங்க போகிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பி சவுண்ட் கேட்டுச்சு. நம்ம வீட்டில் பப்பி சவுண்ட்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தா வீட்டு வாசலில் கரெக்டாக கார்னரில் போயிட்டு அது ஒரு குட்டி வந்துருந்துச்சு, இன்னொரு குட்டி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா February 9th, midnight குட்டி போட்டுச்சுல, February 8th morning அது இவனி வரைக்கும் சாப்பிடவே இல்லை. எல்லா ஃபீமேல் டாக்ஸுமே அந்த 1 week வந்து அந்த சிம்டம்ஸ் தெரியும் குட்டி போட போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஜூலிக்கு அந்த சிம்டம்ஸ் எதுவுமே தெரியல. ஏன்னா தனியாக போய் இடம் பார்க்கும், அதிகமாக சாப்பிடாத நம்ம விஷயங்களாக இருக்கும். பட் ஜூலி நாமளாக சாப்பிட்டு நாமளாக விளையாண்டுட்டு மாடி கேறிக்கிட்டு இறங்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருந்துச்சு. பட் லாஸ்ட் அந்த 1 day மட்டும் ஃபுல் டே சாப்பிடல. அண்ட் சாப்பிடாமல் வீட்டில் ஏதாவது ஒரு கார்னரில் போயிட்டு உட்காந்துட்டு துணியெல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு அங்கே கார்னரில் மட்டும் உட்காந்துச்சு. ஸோ நான் அது சிம்டமாக தான் பார்த்தேன், 1 week 2 week ஆகும் அப்படின்னு பார்த்தேன். பட் அன்னைக்கு நைட்டே குட்டி போன நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நைட்டு ஒரு குட்டி வந்துச்சு, 2 குட்டி வந்துச்சு, 3 குட்டி வந்துச்சு. 3 குட்டி வந்தப்பறம் எனக்கு குட்டி வந்தோடனே தெரிஞ்சு, அந்த கலர் பேட்டர்னை பார்த்தோன்னே தெரிஞ்சு இது வந்து கிராஸ் ஆகி தான் குட்டி போட்டிருக்கு, கண்டிப்பாக ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து போயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு எனக்கு. அண்ட் நம்ம லைவ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு, நைட்டு மிட்நைட் ஒரு 12:40 நான் உட்காந்து என்ன பண்ணுன்னு தெரியல, கூடவும் யாரும் இல்லை. ஸோ நான் லைவ் போட்டு வீடியோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டேன் யூடியூப்பில். 12:40 குட்டி போட ஆரம்பிச்சது, 3 to 5 puppy வரைக்கும் வந்துச்சு. ஸோ 5 puppy வரப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:10 கிட்டே இருந்துச்சு. ஸோ அவ்வளோ நேரம் ஆகியுமே 5 puppy தான் போட்டுச்சு. ஒரு பப்பி போட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 minutes அப்புறம் தான் அடுத்த பப்பி கண்டெய்னர் தான் வந்துச்சு. அண்ட் டாக்ஸ் வந்து அக்ரெஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைமில் ஃபீமேல் டாக்ஸ்லாம். பட் ஜூலி வந்து சுத்தமாக அக்ரெஷனே காமிக்கல. நான் தான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், குட்டி போட போட நான் தான் எடுத்து வாக்கிட்ட வச்சு அதை தான் நக்கி விட்டுச்சு. ஸோ சுத்தமாக அது என்கிட்ட அக்ரெஷனாகவே இல்லை. தெரியாதவங்ககிட்ட அக்ரெஷன் வந்துச்சு, பட் நான் கூடவே வளர்த்ததால கூடவே இருந்ததால் என்கிட்ட சுத்தமாக அக்ரேஷன் இல்லை. நான் தான் குட்டியை தூக்கி அங்கங்கே மூவ் பண்ணிகிட்டு இருக்குது அண்ட் ஃபுல்லாக குட்டி போட்டப்புறம் வீட்டுக்கு பின்னாடி மூவ் பண்ணது எல்லாமே நான் தான் பண்ணேன். இது வரைக்கும் ஒருத்தர் கூட அந்த அக்ரேஷன் அந்த சின்ன அக்ரேஷன் கூட காமிக்கல, ரொம்ப கூலாக அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ 3:00 வரைக்கும் பார்த்தேன், 5 குட்டி போட்டுருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் ஒரு சின்ன டப்பில் போட்டு அதுக்கு தனியாக பின்னாடி வீடியோ இருக்குது. ஸோ ஷெட்டு மாதிரி பின்னாடி கட்டி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். பின்னாடி வீட்டுக்கு மூவ் பண்ண அப்புறம் ஹாட் வாட்டர் வச்சு அதில் க்ளோத்தில் நினச்சிட்டு ஜஸ்ட் அந்த பிளட்டாக இருக்கும்ல அதெல்லாம் வைப் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன் இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபுல் டே சாப்பிடல இல்லையா அதுக்கு முன்னாடி நாள். ஸோ கண்டிப்பாக அதுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு நான் மிட்நைட் 3:00 சாப்பாடு கொடுத்தேன், சாப்பிட்டுச்சு. அண்ட் ஏன் நான் பின்னாடி மூவ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஜூலி எல்லாமே ஒன்றா தான் வீட்டுக்கு உள்ள தூங்கிட்டு இருக்கோம். பட் குட்டி போட்டப்புறம் ஷெர்லாக்கு எப்படியும் ஒரு 50 ரூபா கிடச்சிருக்கும் போய் போய். ஏன்னா ஷெர்லாக்கு ஆக்சுவலி தள்ளி போய் தூரமாக தான் இருந்துச்சு. பட் அது எங்கே வந்து இது அட்டாக் பண்ணிடுமோ, அந்த குட்டிங்களை அட்டாக் பண்ணிமோ அப்படிங்கிற பயத்தில் ஜூலி போய் கடிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்காகவே நான் பின்னாடி மூவ் பண்ணேன். பின்னாடி மூவ் பண்ணிட்டு தொடச்சி விட்டு நான் போயிட்டு படுத்துறேன், இதுக்கப்புறம் குட்டி போடாது காலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து பார்த்தா 7 குட்டி போட்டுருந்துச்சு மொத்தம். எனக்கு என்னடா இது, அப்போ 5:00 வரைக்கும் போட்டிருக்கும் போலி அப்படின்னு நினச்சேன். நான் நேரில் 3 to 4 hours தூங்கல கூடவே தான் உட்காந்தேன். டோட்டலாக 7 puppy போட்டுருந்துச்சு. 7 வந்து 3 male அண்ட் மிச்சம் 4 female.
ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா ஜூலியோட கலர்லயே இருக்கு. இன்னும் ரெண்டு பப்பி பாத்தீங்கன்னா புலிசாரல் இருக்கும் இல்லையா, அந்த கலர்ல இருந்துச்சு. அண்ட் அனதர் த்ரீ பாத்தீங்கன்னா பியூர் பிளாக். ஸோ இதெல்லாமே கலர் வேரியேஷன்ஸ் வந்துச்சு, பட் எல்லாத்துக்குமே வந்து கலர் பேட்டர்ன் இருந்துச்சு. ஸோ லேபா இருந்துச்சுன்னா பியூர் ஒரே கலர்ல இருக்கணும். இது கிராஸ் ஆனது நீங்க கலர்லயே தெரிஞ்சுக்கணும் லைவ் பார்த்தப்பே. ஸோ கிராஸ் ஆகிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டேன், பட் கிராஸ் ஆகிட்டு ஒன்றும் பண்ண முடியல. பட் ஓகே, நம்ம இருந்தாலும் ஜூலி நான் ஏதோ ஃபுட்டு கொடுத்து நல்லா பார்த்துக்கிட்டுமே அந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஓகே, இன்னும் பண்ண முடியாது, ஜூலிக்காக தான் சரி குட்டி கொஞ்சம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சுட்டு ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு 5 times நீங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் டேவே நான் கொஞ்சம் சிக்கன்லாம் போய் நான் கடையில் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா பிளட் நிறையா லாஸ் ஆகிருக்கு, அண்டு லாஸ்ட் 2-3 days சாப்பிடல, அண்டு பப்பிக்கு மில்க் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி நிறையா அதுக்கு ப்ரோட்டீன் தேவைப்படும் அப்படிங்கிறதால நான் கார்பு கம்மி பண்ணிட்டு ஃபுல்லாகவே ப்ரோட்டீன் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ சிக்கன் அண்ட் பீஃப் இதை தான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். அது ஒரு 5 days ஒரு நாளைக்கு 5 times இப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் இது பார்த்தாங்கன்னா இப்போ பப்பி ஃபுட்டுக்கு மாற்றிட்டேன். ஏன்னா குட்டி பிடிச்சா அதுக்கு நிறைய ப்ரோட்டீன் தேவை. ஸோ பப்பி ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் கண்டு அதிகமாக இருக்கும், அடல்ட் ஃபுட்டில் ப்ரோட்டீன் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பப்பி ஃபுட் ஆர்டர் போட்டிருக்கேன். இப்போ பப்பி ஃபுட் வந்துச்சுன்னா அதுவும் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். பப்பிஸ் எல்லாமே கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்குது, பட் ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லைவ் பர்த் பார்க்குறது. ஸோ அது மாதிரி டிஃபரெண்டாக நல்லா இருந்துச்சு. அண்ட் எல்லா பப்பியும் இப்போ ஹெல்த்தியாக தான் இருக்குது, எல்லாம் ஒரு ஒரு கலரில் இருக்குது. நிறைய பேர் பப்பி கேட்டிருக்காங்க, அண்ட் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்க நிறைய பேரும் பப்பி கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் கிவ்அவேவும் இருக்குது, நிறைய பேர் கொடுக்குறதாகவும் இருக்குது சேலுக்கு. ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு பப்பி குட்டி போடுச்சு, எல்லாம் ஹெல்த்தியாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க பப்பி அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா பப்பியும் ஹெல்த்தியாக தான் இருக்குது. அண்ட் டாக்ஸ் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ ஜூலியும் ஷெர்லாக்கும் கூட தான் இருக்குது. ஜூலி குட்டி போட்டாலும் ஒரு 3 days ஆகியும் இப்போ மேலே என் கூட தான் இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ கீழே தான் உட்காந்துருக்கு. ஜூலிங்க வா கூட. ஸோ பப்பியும் ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ ஜூலிக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஒரு 10-15 days வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா ரொம்ப வீக் ஆகிடும் டாக். ஸோ கொஞ்சம் நல்ல ஃபுட்டாக கொடுத்தா ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட்டாக டாக் ஓனர்ஸ்க்கு டாக் வாங்க போகிறவங்களும் அவனு சொன்னோம், ஃபீமேல் டாக்ஸை வாங்காதீங்க, ஃபீமேல் டாக்ஸை வளர்க்காதீங்க அப்படிங்கிறக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் டாக் நீங்கள் வளர்த்திங்கன்னா வீடு கொஞ்சம் பெருசாகணும், இல்லை வீடு ஃபுல்லாக கவர்டாகணும், ஒரு செவர் வச்சோ இல்லை கேஜ் வச்சோ ஃபுல்லாக கவர்டாகணும், இல்லை வீடை சுற்றி கவர் பண்ண முடியலாலும் டாக்குன்னு தனியாக ஒரு கேஜ் இருக்கணும் ஃபீமேல் டாக் வளர்த்திங்கன்னா. ஏன்னா ப்ரொடக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஃபீமேல் டாக் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக எப்படியாவது அந்த ஹீட் டைமில் நீங்கள் என்ன தான் பண்ணலாம், இப்போ பார்த்துருப்பீங்க எங்கள் வீட்டிலேயே சுற்றி கேட் போட்டுமே மேட் ஆகி ப்ரெக்னென்ட் ஆயிருக்கு. இதை சுற்றி கவர் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எப்படியாவது அந்த டைமில் ஹீட் டைமில் மேட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அண்ட் டாகு ஆஃப்டர் 14 months அப்புறம் எவ்ரி 6 months வந்து இந்த ஹீட் டைம் வரும். ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் பீட் ஆகும். ஸோ அது வீட்டில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் படும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் ரொம்பலாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஒரு டாட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ டாக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஸோ டாகை தனியாக வச்சு பார்த்துக்க முடியும், இந்த மாதிரி ஹீட் சர்க்கிளையும் அதை கொஞ்சம் நல்லா கேர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாங்குங்க. அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஹீட் டைம் என்ன பிரச்சனைனா 6 months கொஞ்சம் வருது இல்லையா, அந்த டைமில் நீங்கள் பர்டிகுலராக டாக் கொஞ்சம் ஓவராக ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ எப்படியாவது மேல் டாக்ஸ் வரும், மேல் டாக்ஸ் வரதை பார்த்தீங்கன்னா இதை தனியாக லாக் பண்ணி வச்சுக்கணும், அந்த ஒரு 10 days கொஞ்சம் பார்த்து பத்திரமாக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா எப்படியாவது மேட் ஆயிரும். ஸோ அந்த டைம் வந்துச்சா நீங்கள் வேறு டாக்ஸ் கூடியாவது மேட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோலபுளாக வச்சுருக்கணும், அதுதான் ஒரே வழி. இல்லைன்னா எப்படியாவது மேட் ஆகி தேவையில்லாமல் உங்கள் டாக் நீங்கள் இத்தனை கொடுத்த ஃபுட் எல்லாமே வேஸ்ட் ஆக வேண்டிய நிலமை வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரொடக்ஷனாக பார்த்துக்க முடியும், இந்த க்ளீனிங் ப்ராசஸும் சரி, கொஞ்சம் ஸ்பேஸும் சரி, இந்த ஹீட் சர்க்கிளில் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக பார்த்துக்க முடியும்னா மட்டும் வாங்குங்க. மோஸ்ட்லி ஃபீமேல் டாக்ஸ் வாங்குறதுக்கான பயம்ங்கிறது இதுதான். அண்ட் ஃபீமேல் டாக்ஸ் சீப்பாக கிடைக்கிறான ரீசனும் இதுதான். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் டாகை பார்த்துக்கணும், முக்கியமாக அந்த ஹீட் சைக்கிளில் இன்னும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் எல்லாம் வாங்க பயப்படுறோம். இதெல்லாம் பண்ண முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் தைரியமாக மேலோட ஃபீமேலுக்கு போகலாம். மேல் டாக் வளர்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹீட் டைமில் வந்து வெளியில் ஓட பார்க்கும், அக்ரேஷனாக இருக்கும். பட் ஃபீமேல் வந்து இந்த மாதிரி பிஹேவியே இருக்காது, அது ஹீட் டைம்லையும் சரி ஹீட் இல்லாத டைம்லையும் சரி வீட்டில் எப்பயும் புழக்காமல் இருக்கும், வெளியில் அதிகமாக ஓட ட்ரை பண்ணாது. ஸோ மோரோவர் மேலோட ஃபீமேல் பெஸ்ட்டு, பட் எக்ஸ்ட்ரா அந்த கொஞ்சம் கேர் மட்டும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான். அண்ட் ரொம்ப ஃபேமிலியோட அட்டாச் ஆகுதும் ஃபீமேல் தான். ஏன்னா என் ரெண்டு ஃபீமேல் டாக்கும் இப்போ இங்கே தான் மாடியில் தான் சுற்றிட்டு இருக்கு வீட்டில். ஸோ நான் கீழே போகிறப்ப தான் அது கீழே வரும், அது வரைக்கும் ஜூலி இப்போ சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு கீழே தான் உட்காந்துருக்கு. ஸோ விட்டு போகவே பார்க்காது, கூடவே தான் அக்கா நினைக்கும் ஃபீமேல் டாக்ஸ்லாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜூலி குட்டி போட்ட விஷயத்தை காட்டுங்க, அண்ட் கிராஸ் ஆனதாக இதை பற்றிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களோன்னு அப்படி சொன்னாங்க. கிராஸ் ஆனதால் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது, ஏன்னா நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஆச்சு. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகாமல் எங்கெங்கெல்லாம் அடைக்க முடியுமோ அடைச்சி வச்சிருக்கேன் இப்போது. ஸோ எக்ஸ்ட்ரா நியர்லி ஒரு 10,000-15,000 கிட்ட செலவு பண்ணி தான் ஃபுல்லாக படைச்சி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகாது, அப்படி அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஹீட் சைக்கிள் வந்தாலும் நான் கண்டிப்பாக நல்லா வீடியோட போய் மீட்டிங் பண்ணிடுவேன். ஏன்னா டாக் வீணாயிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பீட் பண்ணாமல் வச்சிருந்தேன். கொஞ்சம் அளவுக்கு சேஃபாக வச்சுக்க தான் பார்ப்பேன் இனிமேல். அப்படி அந்த டைமில் ஹீட் சைக்கிளில் வெளியில் டாக் உள்ளே வர ட்ரை பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வேறு டாகோட மீட் பண்ணிடுவேன் நல்ல டாகோட. அதான் இப்போதைக்கு பிளான். ஸோ நிறைய பேர் வீடியோஸ் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே ஜூலி எப்படி ப்ரெக்னென்ட் ஆச்சு, எப்படி குட்டி போட்டுச்சு, என்ன நடந்துச்சு, என்னென்ன குட்டி இருக்குது, அதெல்லாம் உங்ககிட்ட ஷோ பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். பப்பியில் ஒரு பப்பி நம்ம கிவ்வே கொடுக்க போகிறோம், அண்ட் 2 பப்பி 2-3 பப்பி வந்து சேல் பண்ண போகிறோம்.
அதுக்கு என்ன ரூல்ஸ் அந்த எங்கெங்கெல்லாம் கொடுக்க போகிறேன் அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேவ் டாக்ஸ். ஹாவ் நைஸ் டே.